ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து நம்மளுடைய என்ன பார்க்க போகிறோன்னா, எங்கள் வீட்டில் வந்து பின்னாடி கார்டன் இருக்குது. அந்த கார்டனில் வந்து நம்ம இன்றைக்கி போய் ஒரு புதையல் வெட்டு தேடப்போகிறோம். இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நேரத்தை வீணாக்காமல் வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரியில் வந்து தான் பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ வந்து ட்ரெஷர் தேட வந்திருக்கோம். இந்த மலை மேலே இப்போ ஏறிக்கிட்டு இருக்கோம். இவ்வளோ கஷ்டப்பட்டு ஏறியாச்சு. நீ வந்து பார்த்தீங்கன்னா என்னமோ இருக்குது. சரி, தோண்டி பார்க்கலாம் என்ன கிடைக்குதான்னு. வாவ், இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், செம்ம கன். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நம்மளுக்கு ஒரு கன்று கிடச்சிருக்கு. சூப்பர். ஓகே, அங்கே நம்ம வச்சுருப்போம் கீழே. இன்னும் தொடங்கி வேட்டை பார்ப்போம். இந்த இடத்துல இருக்குமோன்னு எனக்கு ஒரு யோசனை. சரி, தோண்டி பார்க்கலாம். இந்த கம்பியை வச்சு பார்த்தீங்கன்னா குத்தம் இல்லை. இந்த இடத்துல ஒன்றும் இல்லை போல. நம்மகிட்ட ஆழமாக தோன்ற அளவுக்கு சத்தெல்லாம் இல்லை. சும்மா மேலாப்பில் தோண்டி தோண்டி பார்க்கலாம். அப்படியே தொடக்கமாக பக்கத்துலேயே தோண்டி பார்க்கலாம் என்ன கிடைக்குதான். இங்கே பாருங்கள். வா, நம்மளுக்கு அந்த காலத்து வாட்ச் வந்து கிடச்சிருக்கு. ஆனால் என்ன பின்னாடி ஒன்றும் இல்லை. இதான் அந்த காலத்து ஸ்மார்ட் வாட்சோட ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் பாருங்கள் எவ்வளோ பழசாக இருக்குன்ட்டு. சரி, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எலும்பு கூடலாம் கிடக்கு. இது பழைய இனசரோட எலும்பு கூட கூட இருக்கலாம், யாருக்கு தெரியும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு கை தொங்கிட்டு இருக்கு. பிடிச்சி எடுத்து பார்க்கலாம். வாவ், இங்கே வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய முன்னோர்களோட ஐடி கார்டு வந்து கிடச்சிருக்கு. அவங்க ஸ்கூல் படிக்கிறப்ப எடுத்த ஐடி கார்டு. ஓ பூச்சி. ஓகே, அடுத்து வேறு என்ன கிடைக்கும்? இந்த கலர்ஸ் தான் அந்த கால மனிதர்கள்லாம் வீடு கட்டியிருப்பாங்க. அவ்வளோ நம்ம இந்த மலையில் கண்டுபிடிச்சிருக்கோம் இந்த கல்லெல்லாம். அடுத்து இங்கே தோண்டி பார்க்கலாம். கொஞ்சம் கடினமாக தான் இருக்குது, கல்லாக இருக்கும் அவ்வளோ. தோன்றது கொஞ்சம் கடினமாக தான் இருக்கு. இங்கே அப்படி எதுவும் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். ஆஹா, ஏதோ நம்மளுக்கு சிக்கியிருக்கு. இங்கே பாருங்கள், பக்கம் வாட்ச் மாதிரியே இருக்குது. ஆமாம், இதுவும் வாட்ச் தான் நம்மளுக்கு கிடச்சிருக்கு. நம்மளுக்கு மொத்தமாக பார்த்தீங்கன்னா 4 பொருள் கிடச்சிருக்கு. இது இந்த வாட்சோட ரொம்ப பழமையாக இருக்குது பாருங்கள், நல்லா செமையாக இருக்குது வாட்சு. நம்ம தோண்டி எடுத்துருக்க எல்லாத்தையும் இந்த இடத்துல தான் வச்சுருக்கோம். அடுத்து நம்ம இங்கே எங்கன்னா ஸ்டடி பார்க்கலாம் மேலே. ஆ, மேலேருந்து சர்ன்னு கீழே இறங்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, கித்தனை நினச்சிருக்கு.
என் உள் மனசு இங்கே தான் எங்கன்னா சிறுக்குன்னு சொல்லுது. தோண்டிப்பா தர வேண்டியதான். கடப்பார கம்பி கொண்டு வந்திருந்தோம்னா கொஞ்சம் தோன்றுறது ஈஸியாக இருந்திருக்கும். ஆமாம், இந்த கம்பி கொண்டு வந்திருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடு கட்டுற கம்பி பாருங்கள். இந்த இடத்துலேருந்து இப்போ ஒன்று கிடச்சிருக்கு நம்மளுக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா லைட்ரு. இன்னும் ஒர்க் ஆகுது சார். இன்னும் ஒர்க் ஆகுது. ஆனால் என்ன, நெருப்பு வரல. நம்மளுக்கு இத்தனை பொருள் கிடைக்கும்னு நான் நினச்சி கூட பார்க்கல ஃப்ரெண்ட்ஸ். ஆமாம் பாருங்கள், நம்மளுக்கு 5 பொருள் கிடச்சிருக்கு. 2 வாட்சு, 1 லைட்ரு, பல ஐடி கார்டு, 1 கன்று வேறு கிடச்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ட்ரெஷர் வேட்டை முடிஞ்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த ட்ரெஷர் வேட்டையை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கீழே கமெண்டில் சொல்லிடுங்க. அது மட்டும் இல்லாமல் இது வந்து அதுக்குள்ளேருந்து நம்ம தோண்டி எடுத்ததில்ல, நம்ம ஏற்கனவே புதைச்சி வச்சுட்டு சும்மா வீடியோக்காக தோண்டி எடுக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. வீடியோ கொஞ்சம் மொக்கையாக தான் இருக்கும். வீடியோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், நான் இதை ஏற்கனவே தோண்டி தான் வச்சுருப்பேன். எத்தனை பேருக்கு வீடியோ எடுக்க பார்க்குறதுக்கு முன்னாடியே, இந்த நான் சொல்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரிஞ்சிச்சு இவன் தோண்டி வச்சுட்டு தான் எடுக்கிறான்ட்டு, அப்படி தெரிஞ்சுன்னா நீங்கள் கீழே கமெண்டில் சொல்லுங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. உங்களுக்கு ஒரு சின்ன பிரச்சனை இருக்கு, ரோட்டில் போகிறது பைக்கு மறக்காமல் நம்ம வீடியோ போட்டுருங்க லைக்கு. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், இதெல்லாம் கேட்டு நீங்கள் காண்டாவீங்க. காண்டாகாமல் லைக்கு சப்ஸ்கிரைப் ஷேர்லாம் பண்ணிவிட்டு பாய் பாய்.